மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். தேர்தல் முடிந்து விட்டது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே சமயம் இன்னைக்கு ரொம்ப வந்து குழப்பங்கள் போய்கிட்டு இருக்கு அரசியலுக்குள்ள. முக்கியமாக வந்து தேர்தல் முடிஞ்சிருச்சு. முக்கியமாக இந்த தேர்தல் முடிவுகள், அதாவது ரிசல்ட் வந்து வருகிற மாதம் மே 2 வரப்போகுது. அதுக்கோசரம் எல்லா மக்களும் வந்து அவராக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. முக்கியமாக அரசியல் இருக்கிற கட்சிகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. முக்கியமாக நம்ம இன்னைக்கு என்ன வந்து உண்மையாக விளக்கமாக பேச போகிறோம்னா, அதாவது இன்றைக்கி தேர்தல் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 கழித்து தான் வந்து இங்கே ரிசல்ட் சொல்கிறாங்கன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இது இந்த 1 எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கும் புரியலன்னா, இன்றைக்கி அதாவது இன்றைக்கி சொல்லப்போனால் இன்றைக்கி மத்திய அரசு மூலிமா என்ன சொல்லுங்கள், எல்லா விஷயத்தும் வந்து டிஜிட்டல் இந்தியா எல்லாமே டிஜிட்டலில் வந்துடணும், எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடணும், டிஜிட்டல் மூலிமா முடியணும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியம் மத்திய அரசு மூலிமா. அதுக்கடுத்தது என்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம்னா, இப்போ இது 1 வந்து கேப் கொடுக்குறாங்க. இந்த எண்றத்துக்கு அந்தளவுக்கு கேப் கேட்குறாங்க. இப்போ இங்கே தான் பிரச்சனை வருது. ஏன்னா இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப பிரச்சனையாக சந்தேகம் வந்துடுது எல்லா மக்கள்கிட்டேயும். அதாவது என்னென்னா, வாக்கு இயந்திரங்கள் வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருக்குது. அதே மாதிரி வாக்கு இயந்திரங்களை வந்து மாற்றி வந்து அதாவது எந்தெந்த கட்சி சாதகமாக வந்து வாக்கு போட்டுக்க முடியுமா, சாதகமாக பயன்படுத்திக்க முடியுமா, அதெல்லாம் சந்தேகம் வருது. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து கண்டெய்னர் நாரி மூலியமாக வந்து வாக்கு இயந்திரங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி எதனால் நடக்குதுன்னா, இந்த மாதிரி வந்து இவங்க எண்றத்துக்கு 1 எடுத்துக்கிறாங்க. அதுதான் முக்கிய பிரச்சனையாக போய் நிற்குது இங்கே. ஏன்னா இங்கே வந்து வாக்கு முடிந்தவனே 1 இவங்க எண்ணி முடிச்சிடலாம். அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகளும் வராது. இந்த மாதிரி வந்து ஏதாவது வாக்கு இயந்திரங்க வந்து யாராவது வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதை மாதிரி வந்து திருடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. ஏன்னா 1 வரும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஏன்னா இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே வந்து எந்த கட்சி அதாவது அரசியலில் வந்து இங்கே நேர்மை யாரும் நடக்கிறது இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். அரசியலில் நேர்மையான விஷயம் நேர்மையாக இருக்கணும்னு சொல்கிறது, ஆனால் வந்து நடக்கிறது இல்லை. இந்த மாதிரி முக்கியமாக பெரிய கட்சிகள் இருக்கிற கட்சிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, யாராவது மூலியமாக வந்து இயந்திரங்களை எடுத்துகிட்டு வந்துடுறது, அதாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும்னு பார்க்குறாங்க. முக்கியமாக அதுதான் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து என்ன சொல்கிறது, சந்தேகம் வருது மக்களிடையே வந்து மிகப்பெரிய சந்தேகங்கள் வருது. ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சந்தேகங்கள் வருது. அதே சமயம் என்னென்னா, மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி வாக்கு எந்திரம் வந்து அந்த இவிஎம் மிஷின் மூலிமா இன்றைக்கி வாக்கு செலுத்துகிறோம், அதுவே வந்து மிகப்பெரிய சந்தேகம். இது வந்து உண்மையாலே வந்து நம்ம வாக்கு செலுத்துறது வந்து அந்த கட்சிக்கு தான் போய் வாக்கு விழுதா, இல்லைன்னா வாக்கு செலுத்துறது வேறு ஏதாவது கட்சிக்கு விழுதா அப்படின்னு சொல்லி சந்தேகம் வருது. இதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி மக்களிடையே சரி, அதே சமயம் கட்சிக்குள்ளே அந்த மாதிரி பேச்சு இருக்குது. அதே சமயம் இப்போ இது இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து 1 எடுத்துக்கிறாங்க, ஏதாவது வாக்கு செலுத்தி 1 அதாவது ரிசல்ட்டு முடிவுகள் சொல்கிறதுக்கு, அதுக்கு நடுவில் வந்து இவிஎம் மிஷின் எடுத்துடுறாங்க, திருடி போயிடுறாங்க, கண்டெய்னர் ஆலை எடுத்து போயிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது வந்து கவனிக்கணும். முக்கியமாக வந்து தேர்தல் ஆணையம் இதெல்லாம் பார்த்து கவனிக்கும், அதாவது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். முக்கியமாக வந்து இதுக்கான ஒரு சொல்யூஷன் எடுக்கணும், சரியான தீர்வு எடுத்து இது வந்து சரியாக அமல்படுத்தணும். அப்போ தான் வந்து நமக்கும் வந்து நம்பிக்கை வரும் மக்கள் ஆகி நமக்கும். முக்கியமாக இன்றைக்கி வந்து அரசியலில் வந்து யாருமே வந்து அந்தளவுக்கு நேர்மையாக இல்லைன்னு தான் சொல்லணும். உண்மையாக சொல்லப்போனால் ஏன்னா நேர்மையாக தான் நம்ம இருப்போம்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து அவங்களுடைய செயல்கள் வைத்து பார்த்தா இன்றைக்கி நேர்மையாக இருக்கிறது இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். ஆனால் மக்களுக்கு இதை பற்றி தெரியலையா நம்ம மக்களாகி நமக்குன்னு சொன்னால், கண்டிப்பாக வந்து எல்லா மக்களுக்கும் வந்து சொல்ல முடியாது. அதே சமயம் மக்களுக்கு தெரியுது, ஆனால் சில மக்களுக்கு தெரியல. அது என்ன விஷயம்னா, இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் நான் நமக்கு இன்றைக்கி வந்து என்ன சொல்ல வேண்டியதுன்னா, இன்றைக்கி அதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை, அதாவது சீரியஸான விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா முக்கியத்துவம் கொடுக்குறது, அதாவது விளையாட்டாக எடுத்துக்கிறது முக்கியமாக, அதாவது முக்கியமான விஷயத்தை சீரியஸான விஷயத்தை வந்து விளையாட்டாக எடுத்துக்கிறது. அதே சமயம் ஒரு விளையாட்டின் விஷயம் வந்து சீரியஸாக எடுத்துக்கிறது, முக்கியத்துவமாக எடுத்துக்கிறது. ஆனால் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இப்போ நம்ம மக்கள் எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக படங்கள் பார்ப்போம். ஆனால் அதில் என்ன தான், ஒரு ரசிகர்கள் ஆகிய மக்களில் சில பேர் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது மக்களும் சில மக்கள் பண்ணுறாங்க, அதாவது படம் பார்க்குறாங்க. ஆனால் வந்து அது படம்ன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஜாலியாக, அதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் கோசம் நம்ம பார்ப்போம் படம். அதே சமயம் அது வந்து சீரியஸான விஷயம் கிடையாது படம் பார்க்குறது. ஒரு நம்ம ரிலாக்ஸேஷன், நம்ம மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கோசரம் படம் பார்ப்போம்.
ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை என்ன இருக்குன்னா, படம் பார்த்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கிறது, அதை பற்றி சீரியஸான விஷயங்கள் பண்ணுறது, அதுக்கோசரமே சண்டை போடுறது, ஒரு படம் கோசம் நம்ம வந்து சண்டை போட்டுக்கிறது, அதாவது சீரியஸாக எடுத்துக்கிறது, ஒரு விளையாட்டாக எடுக்கிற விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கிறோம். அதே அதுதான் ரொம்ப தவறான விஷயம். அதே சமயம் இப்போ முக்கியமான விஷயம் இந்த மாதிரி அரசியலில் நடக்கிற விஷயங்கள், சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள், இது என்ன நம்ம பண்ணுறோம், வந்து விளையாட்டாக எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி நடந்தது, ஆமாம் இந்த மாதிரி நடந்ததுப்பா அப்படின்னு சொல்லி விட்டுடுறோம். ஒரு விளையாட்டாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விட்டுற இல்லை ஒன்று வந்து ஓ அதை பற்றி கவனிக்கிறது இல்லை, நான் விளையாட்டாக எடுத்துக்கேன், அப்படி நடந்ததா அப்பா இந்த மாதிரி அப்படியே இருக்கும், அப்படியே ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்லி விளையாட்டாக வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி படம் இல்லை இந்த மாதிரி இதே மாதிரி நடந்துச்சுல அப்படின்ற ஒரு விஷயம் விளையாட்டாக காட்டிடுறது. அதாவது உண்மையாக நடந்த சம்பவத்தை வந்து படங்களில் வைத்து வந்து கம்பேர் பண்ணி விளையாட்டாக பண்ணிடுறது, இதுதான் வந்து தவறான விஷயம். இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா இதுதான் வந்து அரசியல் இருக்கிற கட்சிகளை வந்து நம்மளை வந்து பயன்படுத்திக்குது, ஒரு போதையாக இதை பயன்படுத்திக்குது. அப்போ தான் வந்து மக்கள் வந்து சரியாக வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு நினச்சி வந்து எடுத்துக்குது. இதுதான் வந்து தவறான விஷயம். ஏன்னா இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, முக்கியமாக வந்து இதுதான் நம்ம பண்ணக்கூடாது. முக்கியமாக வந்து ஒரு விளையாட்டான விஷயத்தை வந்து நம்ம விளையாட்டாக எடுத்துக்கணுமா, அது இந்த ஒரு மாற்றுக்கருத்து கிடையாது. ஒரு படமாக இருக்கட்டும், ஒரு படம் படத்தோடு முடிச்சிடும், அதை வந்து அதை வைத்து வந்து நம்ம சண்டை போடுறதுலாம் சரியான விஷயமே கிடையாது. ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் வந்து ஒன்றும் மாறப்போகிறதில்லை. முக்கியமாக படங்கள் பார்க்குறோம் பார்க்கணும்னா சொல்லி, முக்கியமாக படங்கள்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தான் இருக்கட்டும், இப்போ விளையாட்டான விஷயம் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், விளையாட்டாக எடுத்துக்கோங்க, அது வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க. முக்கியமாக அதுக்கடுத்தது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கோ அது தேவையா என்ன தேவையோ அது சீரியஸாக எடுத்து பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் குடும்பம், அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட வேலை, அதாவது உங்கள் ப்ரொஃபஷன், என்ன நீங்கள் தொழில் செய்கிறீங்க எந்த துறையெல்லாம் இருக்கட்டும், அந்த துறையை வந்து நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் சீரியஸாக. ஆனால் இது ரெண்டு பண்ணிவிட்டு முக்கியமான விஷயம், நம்ம சமுதாயத்தில் சொசைட்டியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி கவனிங்க, அரசியல் என்ன நடக்குதுன்னு சொல்லி கவனிங்க, சீரியஸாக எடுத்துக்கோங்க, டெய்லி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு புரியும். அரசியல்ன்றது வந்து சுலபமாக ஏமாத்திடுறாங்க, ஆனால் மக்கள் நம்ம தான் முட்டாளாக ஏமாறுறோம். ஆனால் வந்து நம்ம இன்னும் வந்து அதை பற்றி தெரியலன்னா ரொம்ப வந்து வேதனைக்குரிய விஷயம், வருத்தமான விஷயம். அதனால் டெய்லி வந்து அரசியலை கவனிங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கும் புரியும், அப்போ தான் நீங்கள் வந்து வாக்கு செலுத்தும் போது சரியாக முடிவு எடுக்க முடியும், சரியாக வந்து சரியாக நல்ல கட்சி நீங்கள் வாக்கு செலுத்த முடியும். ஏன்னா சமீபத்தில் வாக்கு அதாவது தேர்தல் முடிஞ்சிருச்சு, நம்ம தேர்தல் முன்னாடியே வந்து ஒரு மாதமாக சொல்லிட்டு வரோம், அதாவது சரியாக வாக்கு செலுத்துங்க, சரியாக கட்சிகள் பார்த்து ஒப்பிட்டு சரியாக வந்து வாக்கு செலுத்துங்கன்னு சொன்னோம். அந்த ஒரு மாதத்தில் என்ன தான் நீங்கள் ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் கவனித்தாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த தெளிவு வராது, ஓரளவுக்கு தான் வரும், அந்தளவுக்கு அறிவு வர்றது ஓரளவுக்கு தான் அறிவு வரும். நீங்கள் தொடர்ந்து இனியிலேருந்து நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வருகிற 2026 தேர்தலுக்கு சரியான முடிவு எடுக்க முடியும். உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடந்திருக்கு கடந்த 5 யார் ஆட்சியில் இருந்திருக்காங்க, எதிர்கட்சி என்ன செஞ்சுருக்கு, மீதி கட்சிகள் எப்படி இருக்கு, எந்த கட்சி சரியாக இருக்கு, எந்த கட்சி சிறந்த கட்சி நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். அதே சமயம் ஒவ்வொருத்தர் தொகுதிகளில் எந்தெந்த எம்எல்ஏக்கள் நிற்கிறாங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மற்ற எம்எல்ஏக்கள் எப்படி இருக்காங்க, கட்சிக்குடைய எம்எல்ஏக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கும் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிய வரும். அப்போ தான் நீங்கள் சரியான வாக்கு செலுத்துவீங்க, சரியான முடிவு எடுத்து வாக்கு செலுத்துவீங்க. அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அரசியல். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் கவனிச்சுட்டு வரீங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன மக்களாகி நம்ம சில மக்கள் என்ன செய்கிறோன்னா, நம்ம முக்கியமாக தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம்ப்பா, தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம்ப்பான்னு சொல்லி விட்டு அப்படியே நாளைக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், கடைசியாக ஒரு மாதம் இருக்கும்போது சில பேர் கவனிக்கணும், இன்னும் சில பேர் வந்து ஒரு வாரம், இன்னும் சில பேர் சொல்லப்போனால் ஒரு நாள் இல்லைனா ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டு முடிச்சிடறாங்க. அதாவது வாக்கு செலுத்த போகிறோமா, யாருக்கு செலுத்துகிற குழப்பம் இருக்கும், ஒரு மணி நேரத்தில் சமூக வலை தேடி அப்படி கொஞ்சம் நேரத்தில் புரிஞ்சிக்கிட்டு இந்த கட்சி தான் சரிங்கன்னு சொல்லி போய் வாக்கு செலுத்திடுறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு மணி நேரத்தில் எடுக்கிற முடிவு வந்து அந்தளவுக்கு சரியாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சரியாக இருக்கலாம், ஆனால் அந்தளவுக்கு வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் 1 அதாவது நீங்கள் இனியிலேருந்து நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குழப்பங்கள் இருக்காது, உங்களுக்கு சரியான முடிவு எடுக்க முடியும். அதனால தான் நாங்கள் தெய்வம் செய்யணும். ஏன்னா இங்கே வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற வந்து ஒரு நல்ல கட்சியாக இருக்கட்டும், அந்த கட்சிக்கே வந்து இங்கே விமர்சனம் வைக்கிறாங்க, அந்த கட்சிக்கு வந்து கெட்ட பிறகு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அது இந்த அந்த வேலைகள்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் வரும்போது அப்போ தான் மக்களுக்கு குழப்பங்கள் வரும், அந்த மாதிரி அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கட்சியும் அதே மாதிரி சொல்லி வாக்கு செலுத்தாமல் போயிடுவாங்க, அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதாவது முக்கியமாக திராவிட கட்சிகள் திமுக
இந்த மாதிரி விஷயங்க இருக்கும்போது நம்ம கடைசி நேரத்தில் போய் கவனித்து அரசியலை வந்து வாக்கு செலுத்தினா நமக்கு வந்து சந்தேகங்கள் வந்துடும் இந்த கட்சி மேலே. அப்போ நம்ம ஆரம்பத்துலேயே கவனிக்க ஆரம்பிக்கிற முக்கியமான விஷயம் அதுதான் நம்ம இனியிலேருந்து பண்ணணும். அதாவது 2026க்கான அதாவது இன்றைக்கி இன்னும் முடிவுகள் வரல, எந்த கட்சி ஆட்சியில் வரப்போகுதுன்னு சொல்லி அது இருக்கட்டும். ஆனாலும் வந்து இனியிலேருந்து நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம். முக்கியமாக 2026க்கான தேர்தலுக்கோசரம் நம்ம வந்து இனியிலேருந்து பார்க்க கண்டிப்பாக வந்து நமக்கு தெளிவு வரும். முக்கியமாக நம்ம சரியான முடிவு எடுத்து வாக்கு செலுத்த முடியும். அதுதான் இங்கே முக்கியமாக பண்ணக்கூடிய விஷயம் மக்களாகி நம்ம அதுதான் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சில மக்கள் வந்து ஏதோ கடமைக்குன்னு சொல்லி வாக்கு செலுத்துது, அதாவது எந்த கட்சி எப்படின்னு சொல்லி சொல்கிற அதாவது பார்க்கறது இல்லை, அரசியலே கவனிக்கிறது இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் சில மக்கள் நம்மளில் சில மக்கள் அதாவது வாக்கு அதாவது தேர்தல் நாள் வருதா ஏதோ கடமைன்னு சொல்கிறப்ப போய் வாக்கு செலுத்து போய் வாக்கு செலுத்துறாங்க. அந்த விஷயம் தவறு. அதே மாதிரி வாக்கு செலுத்தாத நபர்களும் சரி, நோட்டாவுக்கு செலுத்த நபர்கள் இவங்களெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த நிறைய வீடியோக்களை பற்றி பேசியிருக்கோம். அந்த அவங்க அதாவது அவங்க செய்கிற செயல்கள் அதை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து வாக்கு செலுத்துங்க வந்து, ஆனால் அரசியல் அறிவு வளர்த்துக்கோங்க, தெளிவு வாக்கி இனிலேருந்து ஆக்கிக்கிட்டு வந்து வாக்கு செய்யுங்க. தயவு செய்து அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். முக்கியமாக விளையாட்டான விஷயத்தை விளையாட்டாக விட்டுருங்க, ஆனால் சீரியஸான விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கோங்க. அதுதான் முக்கியமான விஷயம்னா விளையாட்டான விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சீரியஸான விஷயத்தை விளையாட்டாக எடுத்துக்காதுங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுடைய வாழ்க்கை பாதிப்படையும், அதேமாதிரி நம்ம சமுதாயம் பின்னால் நோக்கி செல்லும். அதாவது நம்ம நினைத்தது போல் எதுவுமே நடக்காது, கஷ்டங்கள் நமக்கு தான் வரும். அதனால் தயவு செய்து விளையாட்டான விஷயத்தை விளையாட்டாக எடுத்துக்கோங்க, சீரியஸான விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம சொல்ல வருது. ஏன்னா இன்றைக்கி குழப்பங்கள் அந்த அளவுக்கு இருக்குது, இந்த வாக்கு இயந்திரம் மூலியமே எந்த அளவுக்கு குழப்பங்கள் இருக்குது பாருங்கள், என்னென்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியுது. முக்கியமாக போய் திருடுறாங்க, கண்டெய்னரில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லப்படுது. வாக்கு இயந்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நடக்குதுனா இந்த மாதிரி இவங்க இடைவெளி விட்டுறதுனால தான், ஒரு மாதம் இடைவெளி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இவங்க உடனே வந்து வாக்கு எண்ணி இவங்க சொல்லிடலாம், ஆனால் இவங்க பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் நம்ம மாற்றணும்னா கண்டிப்பாக மாற்றலாம், ஆனால் அந்த புரட்சி வரணும். மக்களிடையே அந்த புரட்சி வந்தால் கண்டிப்பாக மாறும். ஏன்னா ஒரு கட்சி மூலியமாக மாறணுமான்னு சொல்லி சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் ஒரு மனிதர்னால இல்லை சில மக்கள்னால முடியுமான்னு சொல்ல, எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த புரட்சி கொண்டு வந்தால் கண்டிப்பாக மாறும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் அரசியல் கவனிங்க. அதனால தான் நம்ம ஏன் சொல்கிறோன்னா சீரியஸாக எடுத்துக்கோங்க இந்த விஷயத்தன்னு சொல்லி. ஏன்னா சீரியஸாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை சில விஷயத்தை, அதனால தான் சீரியஸ் விளையாட்டாக இருக்கிறது விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கணும். திரும்பி நான் சொல்கிறேன், சீரியஸான விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கணும், விளையாட்டான விஷயத்தை விளையாட்டாக எடுத்துக்கோங்க. அவள் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா விளையாட்டான விஷயம் சீரியஸாக எடுக்க அவசியம் இல்லை. அதே மாதிரி சீரியஸான விஷயத்தை விளையாட்டாக எடுக்காதீங்க, சீரியஸாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். தயவு செய்து முக்கியத்துவம் கொடுங்க, முக்கியமாக அரசியலில் நடக்கிறது முக்கியத்துவம் கொடுங்க, சீரியஸாக எடுத்துக்கோங்க, முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அதே சமயம் இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா நம்ம வந்து இதே மாதிரி விஷயம் கவனிங்க. முக்கியமாக வந்து மற்றவங்களுக்கு போய் பகிர்ந்து கொள்ளுங்க, அவங்களுக்கும் அப்போ தான் தெளிவு வரும். நம்ம இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அவள் தான் நம்ம கடமை முடிஞ்சு தெய்வ நடிக்காதீங்க. நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு கடமை, இன்னொன்று ரெண்டாவது கடமை நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்வது, ஷேர்கள் பண்ணுறது, அப்போ தான் வந்து அவங்களுக்கும் புரியும். அதாவது நம்ம என்ன இன்றைக்கி அதாவது நம்ம என்ன இன்றைக்கி பார்த்துருக்கோமோ அதாவது தெரிஞ்சுக்கிட்டோமோ அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ள, அவங்களுக்கும் தெளிவு வரும், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கும் அடுத்தவங்களை பகிர்ந்து சொல்லுங்கள் அவங்களும் போய் அடுத்தவங்களை பகிர்ந்து கொள்வாங்க. இப்படி பண்ண என்ன ஆகும்னா தேர்தல் வர சமயத்தில் எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒற்றுமை வரும். ஒரு அதாவது நம்ம தேர்தல் வர சமயத்தில் எல்லா ஒரு மாதத்தில் எல்லாருக்கிட்டே ஒற்றுமை வரணும்னு சொல்லி அது சாத்தியமான விஷயம் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இனிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஒற்றுமை வரும் தேர்தல் வர சமயத்தில். அதாவது ஒரு 100% மக்களில் ஒரு சொல்ல அதாவது ஒரு 50% வரலாம், 60-70% இந்த மாதிரி வரலாம். நம்ம நினைக்க நம்ம பண்ணுற உழைப்பால் நம்ம வரலாம். அதனால தான் இதை சொல்கிறேன், நம்ம நீங்கள் போய் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்மக்கிட்ட ஒற்றுமை வந்தால் நம்ம வந்து புரட்சி வரும். அந்த புரட்சி வேணால் நம்ம புரட்சியால் நம்ம மாற்றலாம், என்ன வேணாலும் மாற்றலாம். அதனால் தயவு செய்து பண்ணுங்கள். அடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நான் எங்கள் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக பண்ணுவீங்க. அடுத்தது இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, நோட்டிஃபிகேஷனை பெல்லை ப்ரெஸ் பண்ணி இருந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.